உனக்குள்ள ஒருத்தன் இருப்பான், உனக்குள்ள ஒருத்தி இருப்பா, அவன் என்ன சொல்றானோ அவ என்ன சொல்றானோ அதை கேளு அப்படின்னு நான் சொல்லுங்க நடிகர் விஜய் சொல்றாருங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு முழுக்க பிளஸ் டூல அதிக மதிப்பெண்களை பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் வந்து கல்வி ஊக்கத்தொகை கொடுத்திருக்காரு. அப்படி அந்த கல்வி ஊக்கத்தொகை கொடுத்த அந்த விழாவில் பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நடிகர் விஜய் வந்து அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறத இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க AYYAN.B சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, காமராஜர், அம்பேத்கர், பெரியார் இவர்களை பற்றி எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, அவங்களோட ஒரு சில கருத்து உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியலன்னா அது விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. செகண்ட் ஒன்று என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்களை சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும் வந்து நீங்கள் அப்படியே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற சமூக வலைதளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தவறான விஷயத்தே வந்து பரப்புறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தவறான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களை சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் அப்படியே நம்பாதீங்க அப்படின்னு நடிகர் விஜய் சொல்லியிருக்காரு. தேர்ட் ஒன்று என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விரலை வச்சு நம்ம கண்ணை குத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே ஏன் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் டைமில் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா காசை வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறாங்க, அதனால் அந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் பேர் இருக்காங்க, ஒருத்தங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னா அப்போ 1.5 லட்சம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 கோடி கொடுப்பாங்க. அப்போ 15 கோடி கொடுக்குற அளவுக்கு அவங்கள்ட்ட பணம் இருக்குன்னா அவங்க எவ்வளோ சம்பாரிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காருங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்பா அம்மா கிட்ட நீங்கள் தான் சொல்லணும், காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாதுன்ட்டு நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் சொன்னவங்க அப்பா அம்மா கேட்பாங்க அப்படி வந்து மாணவர்கள்ட்ட வந்து நடிகர் விஜய் சொல்லியிருக்காரு. ஃபோர்த் ஒன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் டூவில் 600க்கு 600 எடுத்த நந்தினிங்கிற பொண்ணுக்கு வந்து வைர நெக்லஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஃபிஃப்த் ஒன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கிட்டே யாராவது வந்து உன்னால் முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கேட்கவே கேட்காதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு மாசான டைலாக் ஒன்று சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, உனக்குள்ளே ஒருத்தர் இருப்பான், உனக்குள்ளே ஒருத்தர் இருப்பான், அவன் என்ன சொல்கிறானோ அவன் என்ன சொல்கிறானோ அதை கேளு அப்படின்னு மாசான ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருக்காரு. கடைசியாக நடிகர் விஜய் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வளர்ப்பம் கல்வி வளர்க குட்டி நம்பா நம்பிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரையை முடிச்சிருக்காருங்க. உங்களுக்கு தளபதி விஜய் ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சதுக்கு AYYAN.B சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.